தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று முப்பதாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ் இனத்தை அழிப்பதற்கு தமிழ் மக்களிடமே வந்து வாக்கு கேட்கின்றார்கள் சால்ஸ் தமிழர்களின் தனித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காகவும் தமிழ் இனத்தை அழிப்பதற்காகவும் எமது மக்களிடமே ஜனநாயக உரிமைகளை பெற்றுக்கொள்ள துடிக்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலதாசன் தெரிவித்துள்ளார் அதிவேகத்துடன் பயணிக்கும் கொள்கலன் உட்பட வாகனங்களின் வர்த்தக அனுமதி பத்திரங்கள் ரத்து அதிவேகத்துடன் பயணிக்கும் கொள்கலன் மற்றும் வாகனங்களின் வர்த்தக அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாகன விபத்துக்கள் அதிகரித்து செல்வதை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து வருடங்களில் கொள்கலன் மற்றும் டிப்பர் வாகனங்களில் மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளது பார ஊர்திகளை கவன ஈனத்துடன் செலுத்துவதனால் இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தேர்தல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி வாக்களிப்பு நிலையங்களில் வைரஸ் பரவும் அபாயத்தை தடுப்பதற்கு சகல விதமான கட்டுப்பாட்டு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து சுகாதார நடைமுறைகளை மற்றும் தேர்தல் தொடர்பான தகவலை யாழ்ப்பாணம் தேர்தல் அலுவலகம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது கட்டாயமாக முகக்கவசம் அணிதல் கை கழுவும் ஏற்பாடு ஒரு மீட்டர் இடைவெளி அடையாள ஆவணங்கள் தொடாமல் பரிசீலித்தல் கிருமி திரவம் பயன்படுத்தி கை சுத்தம் செய்தல் மை பூசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தூரிகை அடுத்த பத்தாண்டுகள் என்பது கோதபாயதா சாப்தம் விமல் வீரவன்சம் அடுத்த பத்தாண்டுகள் என்பது கொதபா ராஜபக்ச தசாத்தம் என்பதனால் அவருடைய இணைந்து பணியாற்றக்கூடிய காலவதியாக உறுப்பினர்கள் மக்கள் நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று அமைச்சர் பிமல் பீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன தலைமையிலான மொட்டு கூட்டணி வெற்றி பெறும் இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை நுவடில்லியாவில் காலநிலை மாறலாம் ஆனால் மொட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மக்களின் மனநிலை மாறாது தேர்தல் சட்டங்களை மீறி செயல்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை தேர்தல் சட்டங்களை மீறி செயல்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக உள்ள சிரேஸ்த பிரதி பொலிஸ்மா அதிபர் வீரசூர்யா இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் சிக்கித் நாற்பதனாயிரம் இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் நாடு திரும்ப எதிர்பார்ப்பவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க தயாராக இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது சுமார் நாற்பது இலங்கை தொழிலாளர்கள் நாடு திரும்புவதற்காக கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த பணியகத்தின் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் வைரஸ் தொற்று பரவல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட வெளிநாடுகளில் சுமார் பத்தாயிரம் இலங்கையர்கள் தொழில் வாய்ப்பை இழந்துள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்ப்பவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க தயாராக இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது முதலாந்திரத்தில் இணைந்து கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அனுமதி முதலாந்தரத்தில் இணைத்து கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து நாற்பது வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டுள்ளார் சஜி பிரேமதாசாவின் கட்சி அலுவலகத்துக்கு இனம் தெரியாத நபர்கள் தீ வைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் அலுவலகத்துக்கு இனம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கம்பகா ஆடிமுல்லவில் அமைந்துள்ள சஜி பிரேமதாசவின் அலுவலகத்துக்கு இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் வெளிநாட்டு கடற்படையினர் நூற்றி பதினோரு பேர் இலங்கை வருகை வெளிநாட்டு கடற்படையினர் நூற்றி பதினோரு பேர் இன்று காலை இலங்கை வந்தடைந்தனர் அவர்கள் அனைவருக்கும் மூன்று விமானங்கள் மூலமாக நாட்டை வந்தடைந்தனர் அதன்படி சென்னையிலிருந்தும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் எழுபத்தி ஏழு இந்திய கடற்படையினர் மத்தள நிலையத்தை வந்தடைந்தனர் விமானத்தில் விமானிகள் உட்பட ஆறு பணியாளர்கள் பயணித்துள்ளனர் இதே நேரம் தோஹாவிலிருந்து கட்டார் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலமாக முப்பத்தி ரெண்டு வெளிநாட்டு கடற்படையினரும் கட்டுநாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமான வந்தனர் அபுதாபியிலிருந்து எதிகார்டு ஏர்வேஸ் விமான சபைக்கு சொந்தமான பண்டாரநாயக்க விமானத்தை வந்தடைந்தனர் நாட்டுக்கு வருக தந்த அனைத்து கடற்படையினரும் விமான நிலையத்தில் வைத்து வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அரசியல் ரீதியாக போராடி வருகின்றோம் ஸ்ரீதரன் அரசின் கைகூலிகளாக தமிழர்களுக்கு தீர்வு தரப் போகின்றார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருமான ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து இன்று காலை நூற்றி பத்தொன்பது பேர் இலங்கை பந்தடைந்தனர் வெளிநாடுகளிலிருந்து நூற்றி பத்தொன்பது பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை இலங்கையை பந்தடைந்தனர் கருணா பிள்ளையான் போன்ற துரோகிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் கருணா பிள்ளையான் போன்ற இனத்துரோகிகளுக்கு தமிழ் தேசிய மற்றும் தமிழரின் தனித்துவத்தை அடகு வைப்பவர்களுக்கு உங்கள் வாக்கை போடாதீர்கள் மாறாக தமிழையும் தமிழனையும் உள்ளன்போடு நேசிப்பவர்களையும் கன்னியமானவர்களையும் எமக்கு பெற்று தர உள சொக்தியுடன் பாடுபடக்கூடியவர்களை பாராளுமன்றம் அனுப்புங்கள் என்று வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தை ஹக்கீமிடம் இருந்தும் கல்முனையை கரீசிடம் இருந்து பாதுகாப்போம் என்று கல்முனை பாதுகாக்கும் டெலிபோன்ஸ் இனத்தில் வாக்களிக்க கூறுகின்றார் ஞானதீரர் கருணா போன்றவருக்கு வாக்கு வேட்டியை பயன்படுத்துகின்றார்கள் தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் சலீம் அரைகோவல் பாதாள குழுக்களை ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றேன் கிராம மட்டத்தில் தகவல்களை வழங்கவும் என்று கோத்தபா ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் அக்கிய தேசிய கட்சியின் முதல் பட்டியலில் ரஞ்சன் பொன்சேகா அஜித் சுஜீவ அக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோர் பட்டியலின் முதல் தொகுதியை அந்த கட்சி வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ரஞ்சன் ராமநாயக்கா சரத் பொன்சேகா அஜித் பெரோரோ சுஜீவசேனா சிங்க உட்பட பிரபலங்கள் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன ஏனையோரும் விரைவில் நீக்கப்படுவார் என்று அகிலவராஜ் விளக்கமளித்துள்ள அதேவேளை சஜி பிரேமதாசவின் பெயர் இன்னும் உள்வாங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் புதிய அதிபர் நியமனத்தில் சர்ச்சை யாழ்ப்பாணம் பேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் புதிய அதிபராக திருமதி ரஜினி முத்துக்குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நியமனம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நியமனத்துக்கு ஆசிய சங்கங்கள் பொற்கொடி தூக்கியுள்ளன தாமரை பூ பறைக்கச் சென்று நீரில் மூழ்கியவர் சடலமாக மீட்போம் மட்டக்களப்பு பாலச்சேனி போலீஸ் பிரிவில் உள்ள ரிதிதன்னை குளத்தில் தாமரைப்பு பறைக்கச் சென்றபோது காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திருப்பெருந்துறையைச் சேர்ந்த ஐந்தாம் குறுக்கு பீதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி நான்கு வயதுடைய செல்வராசா சந்தியா என்பவர் இவ்வாறு குளத்தில் மூழ்கி காணாமல் போகிருந்தார் தலைக்கவசம் இல்லாத காரணத்தினால் போலீசாரை கண்டதும் தப்பியோடிய யாழ்ப்பாண இளைஞன் விபத்தில் மரணம் வரணி விபத்தில் சிக்கி இளைஞன் ஒருவன் சிகிச்சை பெறனின்றி உயிரிழப்பும் தலைக்கவசம் என்று மோட்டார் சைக்கிளில் இரண்டு இளைஞர்கள் பயணித்துள்ளனர் இதன்போது வீதியில் போலீசாரின் வாகனம் வருவதைக் கண்டு அதிபகமாக தப்பி ஓட்டியுள்ளனர் கொடிகாமம் பருத்துறை வீதி ஹாப்பட் வீதியாக மாற்றும் பணிகள் நடந்து வருகின்றது வீதி அபிவிருத்தி ஈடுபடும் நிறுவனத்தின் டிப்பர் வாகனத்துடன் பரணி வைத்தியசாலையின் முன்பாக மோதி விபத்துக்குள்ளானார்கள் இடைக்குறிச்சி வரணியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சைனீஸ் வயசு இருபத்தி ஆறு ஜோகேந்திரன் கோகலன் வயது இருபத்தி ஆறு இரண்டு பேரும் படுகாயமடைந்து வரணி வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக பரத்துறை ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் மன்னாரில் சர்வதேச தொண்ட நிறுவனங்கள் வழங்கிய வீடுகள் உடைந்து விழும் நிலையில் மக்கள் விசனம் சிகிச்சைக்கு சென்ற பெண்களிடம் நகை திரட்டு அரச வைத்தியசாலையில் போலி வைத்தியர் கைவரிசை டிக்வியா கிழங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சென்ற பெண்கள் இருவரிடம் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பெருமதியான நகை கொள்ளையிடப்பட்டுள்ளது என்று நோபோட் போலீஸ் நிலையத்தில் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதும் பிசியோதெரபி வைத்தியரை போன்று நடித்த நபர் ஒருவர் குறித்த பெண்களை பரிசோதனை செய்ய வேண்டுமென்றும் நகைகளை கலற்றி பையில் வைத்துவிட்டு வருமாறு கூறியுள்ளார் அதன் பின்னர் பெண்கள் இருவரையும் அழைத்துச் சென்ற அவர் திடீரென காணாமல் போயுள்ளார் கைப்பைகளும் மாயமாகி இருக்கின்றது இதனால் கதறி எழுத பெண்கள் உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்தினர் பொதுயன என இந்தியாவின் பிஜேபி போல சீனாவின் சிசிபி போல பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன் பசில் ராஜபக்சம் எமெத்தில் உலமா வெளியிட்டுள்ள கட்சி பெருநாள் வழிகாட்டல் வைரசின் தாக்கம் மற்றும் நாட்டின் தற்பொழுதுள்ள சூழ்நிலைய கருத்தில் கொண்டோ இவருட ஈதல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தினத்தில் வழிகாட்டல்களை பேணி நடந்து கொள்ளுமாறு அகில இலங்கை யமத்துலுலமா அனைவரையும் வேண்டிக் ஆபத்தான விபத்துக்களை ஏற்படுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு அலட்சியம் மற்றும் பொறுப்பற்ற வகையில் வாகனங்களை செலுத்தி அதன் மூலம் ஆபத்தான விபத்துக்களை ஏற்படுத்தும் சாரதிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று பொலிஸ் பேச்சாளர் அறிவித்துள்ளார் நன்றி